இன்ஜெக்ஷன் எங்கே போட போகிறோன்னா, விங்குக்கும் அதோட பாடிக்கும் ஜாயிண்ட் ஒன்று வரும், மசில். இந்த நோயை நம்ம கூண்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. திஸ் இஸ் ஆரே பிஜன் கரண். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கெல்லாம் வேக்சினேஷன் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். அது ஆல்ரெடி நம்ம பேசியும் இருக்கோம் அந்த வீடியோ பற்றி. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதை வேக்சினேஷன் வாங்கிட்டு வந்துடலாம், நம்ம புறாக்கெல்லாம் அதை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. உங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்த மாதிரி ஆகிடும், அது எத்தனை எம்எல் போடுறது, அது எப்படி போடுறதுன்றத. அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. சரி, நம்ம ஆடியன்ஸுக்கு அதை பற்றி ஒரு இன்ஃபோ கொடுத்த மாதிரி ஆகிடும். அதை விளாக எடுத்து போடுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு ஒரு ஐடியா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம், அவங்களை இப்போ இன்ட்ரோ பண்ணுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட எடிட்டரு எல்லாமே, லோகோ கிரியேட்டர் எல்லாமே அவர் தான். கம்மனடா, இவர் நம்ம ஃப்ரெண்டு டிகே, அவர் தான் வந்து லோகோ கிரியேட்டர். லோகோ கிரியேட் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் தான். பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் லைட்டாக ஜெயராஜா. அப்போ சார் நீங்கள் யார்? சரி விடு, எல்லாம் ஒரே இனம் தானே. அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ப்ரோ பிளேயர். ப்ரோ பிளேயர். அவர் யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். போயிட்டு வாங்க. என்ன சொல்றோம் பாருங்க, உத்தரவு கொடுத்துட்டேன், வருவான் இப்ப வேகமா வருவான். அண்ணன் யாரு தளபதி? பிரேக் பிடிக்கலையா? போ அப்படியே போ. பையனோட உத்தர முக்கியன்றது, பையன் ஹெல்மெட் கொடுத்துட்டு அவங்க அப்பா ஹெல்மெட்டே போட போறான். இங்கே மாட்டிக்கிட்டான். இங்கேயா? தலைவன் வரான். வாங்கியாச்சாப்பா? என்னடா நாய்க்கு போகிற ஊசியை புறாக்கு போட போறேன்ற? பார்த்தீங்கன்னா அது ஐஸ் கியூப் கூட கொடுத்துருப்பாங்க, இன்ஜெக்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க. இன்ஜெக்ஷனு ஆமாம். இது பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ராணிக்கட்டு, அதுதான் ஆட்டு பி ஸ்ட்ரெயின் பண்ணால் கேட்டால் அங்கேயே கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துருவாங்க, இதை நம்ம வாங்கிட்டு போய் நமக்கு இருக்குது இன்ஜெக்ஷன் போட வேண்டிய. இப்போ இது வாங்கியாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஒரு நாள் தான் மருந்து வாங்கியாச்சு. சீன் போடுறியா? ஒன்று போதுமா? முதல்ல மூஞ்சிய பாப்போம். அட கர்மமே, ஐயோ இது பிடைச்சிரா, தல அங்க இருக்கு, நிமித்தம் தூக்க தூக்க. ஜூஸ் வந்துச்சு உனக்கு? நீ குடிங்க, குடிக்கிறேன். எடுக்கூடாது, வயிறு வலிக்கும்.
அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிட்டே குடிக்கணும் அவன் எடுறா வெக்கம் பத்தி பத்தி வரட்டப்புள்ள மேகல் அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஜூஸ் தான் குடிச்சிட்டு ஊசி வாங்கிட்டு ஜூஸ் குடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வேக்சினேஷன் பண்ணலான்னு ரெடி ஆகிடும் கிட்டத்தட்ட பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க இவனுங்களும் வந்துட்டானுங்க ஒரு வழியா திரும்ப வேண்டா ஐ இவனை என்னதான் சொல்றது இது யாரு உங்க ஒய்ஃபா என்னது ஒய்ஃபாவா டேய் நான் உன் பாஸ் நேசம் பண்ணிட்டான் இவன் கிச்சன மூர்த்தி சரி ஓகே வாங்க நம்ம இன்ஜெக்ஷன் போகிறோம் இது எதனால் போகிறோம் இந்த இன்ஜெக்ஷன் இதை இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த இன்ஜெக்ஷன் போடுறப்போ என்னத்தலாம் ரியாக்ஷன்லாம் கொடுக்குற நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குது சரி ஓகே புறா பாவம் கட்டியாக பார்த்துக்கிட்டா புறாவா ஏன் சரி ஓகே நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம பேசுவாங்க பக்காசி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மருந்து எடுத்தாச்சு ஏன்னா அது நாய் படம் போட்டிருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது பாக்ஸ் இல்லைன்னு டாக் மெடிசன்லாம் இல்லை அவங்க வந்து இதுக்கு பாக்ஸ் இல்லைன்னு இதில் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகே இதில் எடுத்திங்கன்னா அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் கொடுத்துருக்காங்க அது ஏன்னா அது கூலிங்காக இருக்கிறதுக்காக அந்த இந்த வேக்சினேஷன் அதாவது இது உள்ளே வந்து மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும் அது வந்து அலைவாக இருக்கிறதுக்காக உயிரோடு இருக்கிறதுக்காக இந்த ஐஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ஜில்லுன்னு இருந்தால் மட்டும்தான் இது உள்ளே உயிரோடு இருக்கும் இது வந்து பார்த்து எடுத்துருவாங்க இது வந்து வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மேக்ஸிமம் அது அவ்வளோதான் தாங்கும் இந்த ஐஸ் கியூப் இது ஜில்லுனே இருக்கணும் கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் இது உள்ளே இருக்கும் மைக்ரோப்ஸ் உயிரோடு இருக்கும் ஸ்டெரைட் டைல்யூட் சால்வெண்ட்டுன்னு வாங்க இது இந்த மைக்ரோப்ஸ்லாம் இதுவே நம்ம இன்சர்ட் பண்ணி இதை ஷேக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக மைக்ரோப்ஸாக இப்போ கன்வெர்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம 0.5 ml எடுத்து எல்லா புறாக்களுக்கும் அடிச்சு விடணும் புறாக்களுக்கு கோழிகளுக்கு ரெண்டுத்துமே கொடுத்துக்கலாம் அந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த ஐஸ் கியூபை அதில் போட்டுருங்க போட்டுட்டு அது ஓரமாக வச்சுன்னா அது கூலிங் ஆகும் அந்த தண்ணி ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு அதை பிரிச்சுக்கோங்க யூஸ் பண்ணாத இன்ஜெக்ஷனை எடுத்துக்கோங்க இது டிஸ்போசல் ஒழுங்காக பண்ணிவிடுங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத இன்ஜெக்ஷன் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் தெளிவாக கேரா ஓகே இது நம்ம இதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ண போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மைக்ரோப்ஸ்லாம் இதில் தான் உயிரோடு இருக்கும் இதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷனை இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம் இதை நல்லா ஷேக் பண்ணணும் ஃபுல்லாக ஷேக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க லிக்விட் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஒயிட் மைக்ரோப் தான் இன்வால்வ் ஆகிடும் ஃபுல்லாக அது நீங்கள் திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இன்ஜெக்ஷனை ஒரு லிமிட்டான அளவுக்கு தான் உள்ளே விடணும் உள்ளே விட்டிங்கன்னா திரும்ப இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் ஓகே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இது உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க திரும்ப இன்ஜெக்ஷனை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதை அடித்து விட்டுறணும் உள்ளே அடித்து விட்டு இந்த சால்வெண்ட்டை நல்லா ஷேக் பண்ணணும் ஃபுல்லாக அது வந்து அந்த மைக்ரோ ஃபுல்லாக அது ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும் திரும்ப நல்லா ஷேக் பண்ணிட்டு திரும்ப இது பார்த்தீங்கன்னா 100 dosage அதாவது 100 கோழிகளுக்கு இல்லை 100 புறாக்களுக்கு இதை போகிற அளவுக்கு டோசேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேவா ஷேக் பண்ணிட்டு இப்போ ஓகே இப்போ இது வேக்சினேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு ஒரு புறாக்களுக்கு நம்ம 0.5 ml என்ற அளவில் நம்ம எல்லா புறாக்களுக்கும் நம்ம போட்டு விட போகிறோம் இதை நீங்கள் எதுக்காக இந்த தண்ணி வைக்க சொன்னால் இது வந்து இந்த கப்பில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது கூலிங்காகவே இருக்கும் அதில் இருக்க மைக்ரோஸ் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம இந்த புறாவுக்கு தான் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு போடலான்ட்ருக்கோம் இன்ஜெக்ஷன் எங்கே போட போகிறோன்னா ரெக்கை இது அதாவது விங்குக்கும் அதோடய பாடிக்கும் ஜாயிண்ட் ஒன்று வரும் மசில் ஒன்று அந்த மசிலை நம்ம ஜாயிண்ட்டில் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இதை
போட்டுட்டு தேய்க்க கூடாது, அதை அப்படியே இப்படி லைட்டாக தடவி விட்டுட்டு உள்ள விட்டுருங்க. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீஜனுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் போடுறதுன்ற டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீஜன் இன்ஜெக்ஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்தீங்கன்னா தலையாட்டி நோய் இல்லை தலை சுற்று நோய்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பேராமைக்ஸோ வைரஸ்னு சொல்லுவாங்க, PPMV1. இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் முதல்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது லாஃப்ட் கிளியரண்ட் டிசீஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஃப்ட் வந்து இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 100 பேர்ட்ஸ் இருக்குன்னா 90% பேர்ட்ஸ் வந்து இது சிவியராக அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து ஒரு புறாக்குள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டேமேஜ் பண்ணக்கூடியது அதோட நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்படலை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும். தலை சுற்றி நிலையில் புறாக்கள் வந்து காணப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அது டயரியா இருக்கும், புறாக்களுக்கு டயரியா ஸ்டார்ட் ஆகும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களுக்கு இந்த நோய் எப்படி வந்து பரவுது அதை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு புறாக்களுக்கு வந்து இது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற வைரஸ், அதாவது 1/1 ஒன்றுக்கு இந்த நோய் வந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப ரிட்டனாக வந்து மற்ற புறாக்களுக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இது பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர புறாக்கள், அதாவது வெளிக்கூண்டுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அதாவது பேர்ட்ஸ் வந்து புது புறாக்கள், அதுக்கு ஆல்ரெடி அந்த இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம், இல்லை அந்த கூண்டுலேயே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். அது நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரும்போது நம்ம புறாக்களுக்கும் பரவ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா கூண்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், அந்த வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கூண்டை வந்து க்ளீனாக இருக்கணும், அந்த அழுக்கு இல்லாமல். நீங்கள் அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டாலே போதும், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகபட்சமாக வராது. தேர்டு பார்த்தீங்கன்னா புறாவோட ஓனர்ஸே வந்து இன்ஃபெக்ஷனை வந்து பரப்பி விட்டுருவாங்க, அதாவது எப்படின்னா மற்ற கூண்டுகளுக்கு போகிறது, இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து நம்ம புறாக்கள் வந்து பிடிக்கும்போது அது நம்மளோட கை வழியாக மற்ற புறாக்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேப்பா, இந்த நோயே நம்ம கூண்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, R2B ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம். அந்த இன்ஜெக்ஷன் எப்படி போடுறது, வெட்டினரி மெடிக்கல்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் மெடிக்கல்ஸாக இருக்கட்டும், எங்கே வேணால் நம்ம நீங்கள் வந்து இதை வாங்கிக்க முடியும் ஈஸியாக. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 தான் வரும், மேக்ஸிமம் 100 பேர்ட்ஸ் கிட்ட போடலாம் இந்த இன்ஜெக்ஷனை. இந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த தலையாட்டி நோயின்றது நம்ம கூண்டில் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான். நம்ம எல்லாத்தையுமே வேக்சினேஷன் பண்ணி முடிச்சாச்சு, இவர்தான் டாக்டரா இருக்காரு சொல்றான். டாக்டர் மாதிரி இருக்கு. சரி ஓகே, நம்ம வேக்சினேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு வீடியோ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நண்பர்கள் இவங்க தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க நமக்காக, இவன் தான் இட கூடாமல் பேசி நமக்கு வேகம் கொஞ்சம் நல்லா காமெடி கண்டெண்டா மாத்தி கொடுத்துருக்கான். சரி ஓகே, தேங்க்யூ பாய். வணக்கம். சரி விடுங்க, அவன் அப்படிதான் லைட்டாக. சரி ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1K மேலே சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிடுச்சு, அவங்களாம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு. நீங்க சப்போர்ட் பண்றத பொறுத்து தான் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். வீடியோ பண்ணுவான் என் மச்சான், நீ சொல்ற ஏதாவது அதான் நீயே சொல்லிட்டே. சரி ஓகே, நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மாதிரி சானிடைசர் போட்டு நம்ம பட்டனை விழுத்துங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒழுக்கம் வைக்கோம். ஆமாம், எல்லா ஃபோனும் வந்து மாதிரி நினைக்கிறேன். சரி விடுங்க, அவன் தான் நான் தான் சொன்னேன் அவன் ஒரு மார்க்கமாக அப்புறம் வந்து அப்படி தான். சரி ஓகே, தேங்க்யூ கேஷ், கீப் ஃபாலோயிங், கீப் சப்போர்ட்டிங் கேஸ். ஓகே, பனியின் ஒலியே ஒளிரும் அணி புனைந்த